ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம்னா நிறைய பேர் சிரமப்படக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம எதிர்பார்ப்பு ஒரு காரணம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு குழந்தை யார்கிட்ட கேட்கும், அம்மா அப்பாட்ட கேட்கும். ஒரு வேலை செய்கிற இடத்துல அந்த வேலை செய்யக்கூடிய தொழிலாளி முதலாளிகிட்ட கேட்பா, இல்லை மேனேஜர்கிட்ட கேட்பா. இப்போ எல்லாத்துக்கும் முதலாளி யார் அப்படின்னா கடவுள். நம்ம கடவுள்கிட்ட கேட்டுருக்கோம். இதுக்கு சங்கல்பம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது போய் இன்றைக்கி என்ன ஆகிடுதுன்னு கேட்டுட்டோம்னா ஆசை போய் பேராசையே சங்கல்பமாக மாறி எடுத்தோம். ஸோ அதற்கு தகுந்தாப்பில் சில கஷ்ட நஷ்டங்கள் நமக்கு இருந்துகிட்டு இருக்கும். இறைவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிற, எனக்கு நல்ல மனசு தானே, ஏன் இந்த மாதிரி என்ன கஷ்டம் கொடுத்துட்டுருக்கார். எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் காரியங்கள் இருக்கா. இதுலேருந்து ஒரு லெசன் நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. சரி, இன்றைக்கி நிறைய காரியம் தடைபடுறது. இந்த தடை இல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு தெய்வஸ்மரணை. எதானும் தெரியாத தப்பு பண்ணியிருந்தா அந்த தப்புக்குரிய நிவர்த்தி, இதற்குண்டான ஒரு சொல்பமான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆத்மார்த்தமாக பண்ணால் நல்ல பலன்கள் நிச்சயமாக இதுக்கு கிடைக்கும். நம்ம எத்தனையோ விதமான ஜீவராசிகளுக்கெல்லாம் தப்பு பண்ணியிருப்போம். சாதாரணமாக பிறந்து இறக்கக்கூடிய செடியை பறிச்சிருப்போம், இல்லை ஏதேனும் ஒரு தப்பு இருந்துருக்கோம். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சொல்பமான பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவ வழிபாடு. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய த்ரிபுணாந்தகாய த்ரிகாலாத்மிகாலாய காலாத்மிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சங்கராய ஸ்ரீமன் மகாதேவாய தே நம. இந்த மந்திரம் அவ்வளோ விசேஷகரமான மந்திரம், சிவபெருமானுடையது. நம்ம தினம் தினம் சங்கல்பம் பண்ணிக்க வேண்டாம். சங்கல்பம்னு சொன்னால் அதே மாதிரி பண்ணணும். நம்ம வீட்டில் ஒரு சின்ன படிகலிங்கம் வச்சுண்டு, அல்ல வீட்டில் ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சுட்டு டெய்லி சிவனுக்கு நீராஞ்சனம், அதாவது தண்ணி கங்கா அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லை பாலபிஷேகம், இல்லை உங்கள் ஆற்றுல சந்தனம் நிறையா இருந்தால் சந்தனாபிஷேகம். இல்லை அபிஷேக ஆராதனை பண்ணி ஒரு சந்தனம் குங்குமம் வச்சுண்டு சின்ன வஸ்திரத்தை கட்டி விட்டு அங்கே பால் அல்லது வீட்டில் என்ன இருக்கோ அதை நைவேத்தியம் பண்ணுறது. சப்போஸ் நான் வெளியில் போயிட்டால் என்ன பண்ணுறது, எப்போ முடியுமோ அப்போ இந்த சிவ ஆராதனை சிவ பூஜை பண்ணுறது. அதே சமயத்தில் சந்திராஷ்டம் இருக்கிற நாள் அன்றைக்கி ஆரம்பிக்காமல் நல்ல நாள் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். இப்படி தினம் தினம் இத்தனை நாட்கள் இல்லாமல் எப்போ முடியுதோ எப்போவுமே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், மனசில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். இந்த பூஜை என்னைக்காவது நம்ம விட்டு போன தப்புகள்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான வழிபாடு சிவாராதனை. இந்த சிவாராதனைக்கு அவ்வளோ மகிமை உண்டுன்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை பார்த்துருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.